வெல்கம் டு கிளாசிக் வீடியோஸ் பிக் பாஸ் இந்த வாரம் ஃபஸ்ட்டு யாரா வெளியே போவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆறு பேர் வந்து உள்ளே அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேவா, யார் இந்த வேட்டி மட்டும் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு நியூஸுமே சர்ப்ரைஸே இல்லைங்க. இந்த பிக் பாஸில் வர கண்டெஸ்ட்லேருந்து சரி, வைல்ட் கார்டு என்ட்ரியில் வரப்போகிறவங்கலேருந்து சரி, இப்போ அர்ச்சனா வந்திருக்காங்க அவங்களேருந்து இதுக்கப்புறம் யார் வைல்ட் கார்டு வரப்போகிறாங்க எல்லா லிஸ்ட்டுமே வெளியே வந்துச்சு. அதே மாதிரி தாங்க இந்த வாரம் வந்து யார் எலிமினேட் போகிறாங்க அந்த லிஸ்ட்டுமே வந்து அஃபிஷியலாகவே லீக் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டிங் அப்படின்னு ஒன்று நடந்ததில்ல, அதில் வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஒன்று நடந்தது. அஃபிஷியல் ஓட்டிங் ஹாட் ஸ்டார் கிட்ட இருக்குல்ல, அது இல்லாமல் அன்அஃபிஷியல் ஓட்டிங், அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 10 லட்சம் பேர் யார் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, எந்த ஆர்டரில் இப்போதைக்கு யார் ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, யார் இந்த வாரம் எலிமினேஷன் எதனால் அவங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஓட்டு யாருக்கிடா விழுந்தது, இந்த 10 லட்சம் ஓட்டில் யார் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா 25%, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டை வந்து ரம்யா பாண்டியன் வாங்கினாங்க. அதுக்கு ரீசன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், குக் வித் கோமாளியிலே அவங்க அல்டிமேட் ஃபேமஸ், பார்க்கவும் சூப்பராக இருப்பாங்க, அதை தவிர அவங்க கேரக்டருக்காகவே ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இங்கே போய் வந்து ஒரு கேத் ஒரு இடத்துல வந்து நம்ம மொட்டை தாத்தா கிட்ட செம மாஸ்க் கட்டிடுவாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணி ஆஜித்துக்கு அதை வாங்கி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இம்யூனிட்டியோட அந்த கார்டை அதை வாங்கி கொடுத்தவனே வந்து அவங்க எல்லாரோட ஹார்ட்டையும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக எக்கச்சக்க ஓட்டு வாங்கிட்டாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரெண்டாவது பிளேஸ் தாங்க செம ட்விஸ்டான பிளேஸ். ஓகேவா, யார் அப்படின்னா ஷிவானி இருக்காங்க அந்த இடத்துல, அவங்களுமே கிட்டத்தட்ட 2,30,000 ஓட்டு வச்சிருக்காங்க, ரம்யா பாண்டியனுக்கு க்ளோஸாக இருக்காங்க. எப்படி இவ்வளோ ஓட்டு வந்துச்சு, அவங்க வீட்டுக்குள்ள போய் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டில் வேலை பார்க்கலனாலுமே வந்து வீட்டுக்கு வெளியே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 மாதத்தில் மட்டும் அவங்களுக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக வந்து சோஷியல் மீடியாவில் எங்கேஜாகவே இருப்பாங்க, புது புது ஃபோட்டோவை டெய்லி போட்டுகிட்டே இருந்தாங்க, எக்கச்சக்க ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, 2.5 லட்சம் ஓட்டு அவங்க ஒரு வாரத்தை கூட பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே. ஓகேவா, 25% ஓட்டு கிட்டத்தட்ட டாப்பில் இருக்க ஓட்டு. ஓகேவா, இவங்க மட்டும் ஏதாவது ஒரு குட்டி விஷயம் பண்ணாலே இவங்க வந்து சம லீடிங் கண்டஸ்டன்ட் ஆகிடுவாங்க, எல்லாருக்குமே செம்ம டஃப் கொடுப்பாங்க. என்னதான் அவங்க உம்முன் இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு ரொம்ப நாளுக்கு வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க, சீக்கிரமாக வெளியே போகவே மாட்டாங்க அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மூணாவது பிளேஸ்லையும் நாலாவது பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஜித்தும் கேப்ரியும் இருக்காங்க. ஆஜித் வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டும், கேப்ரி வந்து 1,10,000 ஓட்டும் வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணலடா வீட்டுக்குள்ளே, இவங்களுக்கு எப்படி ஓட்டு வந்துச்சுன்னா அதே தாங்க, இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஆஜித் அந்த பாட்டு பாடினார் ஏஆர் ரஹ்மான் கிட்டே, அது வந்து இன்னுமே எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஸ்டில் வந்து எல்லாரும் ஆஜித் குட்டி பையனாக பாடினானே அப்படின்வாங்க, அதுக்காகவே இவருக்கு வந்து ஓட்டு விழுந்துருக்கு. கேப்ரியும் அதே மாதிரி தான் நல்ல டான்சர் அப்படின்றதுனால, இது ரெண்டு இல்லாமல் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த பையனும் பொண்ணும் ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகாத விஷயத்தினால யூஸ்வலாகவே வந்து கல்யாணம் ஆகாத பசங்க இருந்தாலே வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து கொஞ்சம் கிரியேட் ஆகும், ஈஸியாக ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் ஆகும்போது ஓட்டா அது வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அது ரெண்டு அட்வான்டேஜும் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தது 4 பிளேஸ் போயிச்சா, அதுக்கு அடுத்து மீதி இருக்க 2 பிளேஸ் மீதி இருக்க 3 பிளேஸில் வந்து சம்யுக்தாவும் சனமும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேவா, சம்யுக்தா வந்து கிட்டத்தட்ட 81,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, சனம் வந்து 80,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சம்யுக்தா கிட்ட வந்து ஓட்டு வாங்கினதுக்கான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்கள மாடலாக வந்து அழகாக காட்டுறாங்க ஸ்க்ரீனில், ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவங்க சொன்ன ஸ்டோரி அவங்க குழந்தைய நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் வந்து நிறையா பிடிச்சி போய் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 8% அந்த ஓட்டு. ஓகேவா, சனம் ஷெட்டி இவங்க வந்து ஓட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கம்மியாக தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸ் தான், ஸ்டில் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓட்டு கம்மியாக, இவங்களுமே ஒரு 80,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து உள்ளே போய் சில பண்ண பிரச்சனைங்கனாலையும் ஓரளவு சில விஷயம்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணாதனாலும் ஓட்டு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வர வாரங்களில் இவங்க இப்படியே கம்மி பண்ணாங்கன்னா அதிகமாக கம்மியாகிட்டே தான் போகும், இதை விட்டு பெட்டராக பண்ணணும்னா கண்டிப்பாக ஏதாவது அவங்க பண்ணியே தான் ஆகணும். லாஸ்ட் பிளேஸுங்க. ஓகேவா, 80,000 ஓட்டு வாங்கி வந்து சனம் செட்டி ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டாங்க, 63,000 ஓட்டு வாங்கி ரேகா தான் இந்த வாரத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க. இந்த போலிங் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 போலோட இதை எடுத்து ஆவரேஜ் எடுத்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயுமே வந்து ரேகாக்கு மட்டும்தான் ஓட்டு கம்மி. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, எப்பயுமே ஒரு வயசான கண்டெஸ்டண்ட்டை பிக் பாஸில் கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் எலிமினேட் பண்ணிடுவாங்க, அது யூஸ்வலாக மொட்டை தாத்தாவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. மொட்டை தாத்தா மாஸ்க் காட்டிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்காரு, ரேகா தான் அதில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து 200 நாள் இருக்கணும் எக்கச்சக்கமாக ரொம்ப பதறிக்கிட்டே இருந்தாங்க, நான் ரொம்ப நாள் இருந்துன்னு என்ன காப்பாற்றிடுவாங்கன்னா, பட் ஆனால் வேறு வழி இல்லை, அவங்க தான் வந்து இந்த வாரம் வந்து கன்ஃபார்மாக எலிமினேட் ஆகிறான்றது இதிலேருந்தே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கிளாசிக் வீடியோஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயார் பண்ணணும்னு வச்சுன்னா மறக்காமல் கிளாசிக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேகா எலிமினேட் ஆனது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த லிஸ்ட்டில் ரேகா எலிமினேட் ஆனது சரியாக தப்பா, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். கிளாசிக் வீடியோஸ், நன்றி.